இன்றைக்கி நம்ம வீலாகில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வயநாட்டில் இருக்கிற எண்ணூறு அப்படின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் செட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டார்டிங் அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூ மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோட்லேருந்து வந்து ஒரு ஜீப் வந்து போகும். ஸோ ஜீப்புக்கு வந்து சார்ஜஸ் வந்து 20 ருபீஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு ஐகெஸ் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்டீப்பாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஜீப்பில் போகிறது தான் பெஸ்ட்டு. சில பேர் நடந்து கூட போகலான்னு சொல்லுவாங்க, பட் ஐ திங்க் இங்கேருந்து நடந்து போகிறத விட, ஸோ இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் போயிடுவீங்க, ஸோ அங்கேருந்து நடந்து போகிறது வந்து இட் வில் பி குட். ஸோ இது வந்து ஜீப்பில் போகிறது பெஸ்ட்டு. பட் ஈவன் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப மினிமல் தான். மற்ற பிளேசஸ்லாம் வந்து 100-150 வாங்கிடுவாங்க. ஸோ போனோடனே இந்த மாதிரி ஒரு வியூ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 5:30-6 அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மெஸ்மரைசிங்காக அந்த மிஸ்ட் கவர் ஆகி அந்த ஒரு சன்செட் செட்டப்பில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ் பர் பர்சன். ஸோ ஐ கெஸ் அது நார்மல் தான். லைக் ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் இங்கே போக போக வந்து கொஞ்சம் ஸ்டீப், பட் வந்து இட் வாஸ் ரியலி குட். ஃபுல் சரௌண்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா சீனிக்காக இருந்தது. ஸோ அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருந்தது. இங்கே மேலே போக போக வந்து அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ரொம்ப ஒர்த்தனே சொல்லலாம். அண்ட் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ரெயின்போ கூட வந்து விட்னஸ் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த உட்கார்றதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அந்த நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு இந்த வியூ வரும். ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு டாப் ஆஃப் த மவுண்டெயினில் வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேன்மேட் செட்டப் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் ரொம்பவே நல்லாவே இருந்தது. கொஞ்சம் கீழே இறங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆக்சுவல் அந்த இந்த குடிசை மாதிரி இருக்க அந்த செட்டப் பக்கத்துலேயே வந்து போகலாம். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அட் ஆல். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு கோல்ட் டெம்பரேச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒர்த் த விசிட்னு தான் சொல்லணும். அண்ட் மோரோவர் வந்து இங்கே அந்த ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. கேரளா டிஷ்ஷஸ், பழம்பொரி அண்ட் ஒரு வானது சிக்கன் சம்திங் லைக் தட் அந்த மாதிரிலாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவன் தட் வாஸ் ஆல்சோ குட். ஸோ வயநாடு வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். Thanks for watching and please subscribe.